மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஓடை என்ற பாடலைத்தான் பாடப் போகிறோம், படிக்கப் போகிறோம், மதிப்பீடு வினாக்களையும் முடிக்கப் போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலில் இந்த ஓடை என்ற பாடலை எழுதியவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாணிதாசன் ஆவார். கவிஞர் வாணிதாசனுக்கு தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்ற புகழ் உண்டு. இவருடைய இயற்பெயர் என்னன்னா அரங்கசாமி என்கிற எத்திராஜுலு. இவர் வந்து பாரதிதாசனுடைய மாணவராக இருந்தார். இவருக்கு பாருங்க, தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், இப்படி பல மொழிகள் தெரியும். இவருக்கு கவிஞரேறு, பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் உண்டு. மாணவர்களே, பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்கியிருக்கு. இவருடைய படைப்பின் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாமா? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இவைகள் எல்லாம் இவருடைய படைப்புகள் தான். நமக்கு பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ள இந்த ஓடை என்ற பாடல் வந்து தொடுவானம் என்ற நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓடைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆறு போன்று பெரிதாக இருக்காது, ஆனால் இந்த ஓடையிலும் தண்ணீர் ஓடும். இரு கரைகளிலும் மரம், செடி, கொடிகள் இவைகள் எல்லாம் இருக்கும். பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கும். அதுதான் ஓடை. நமக்கு எப்பவுமே காலை பொழுது, மாலை பொழுது, பாய்கின்ற ஆறு, அலைகளோடு கூடிய கடல், இவைகள் எல்லாம் பிடிக்கும் இல்லையா? அந்த வகையில் இந்த ஓடையும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாடலை நாம் பாடலாமா? ஓடையாட உள்ளம் தூண்டுதே, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், ஓடையாட உள்ளம் தூண்டுதே. பாடைந்த ஓடைந்த பள்ளி சென்று பயின்றதொடி, பாடைந்த ஓடைந்த பள்ளி சென்று பயின்றதொடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரொடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரொடி. ஓடையாட உள்ளம் தோண்டுதே, ஓடையாட உள்ளம் தோண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், ஓடையாட உள்ளம் தோண்டுதே. நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஊட்டி, நஞ்சை புஞ்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், நெஞ்சில் ஈரம் இல்லானே நீளுழைப்பை கொடையை காட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லானே நீளுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும், செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும், ஓடையாட உள்ளம் தோண்டுதே, ஓடையாட உள்ளம் தோண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், ஓடையாட உள்ளம் தோண்டுதே, ஓடையாட. மாணவர்களே, இந்த பாடலை பாடும்போது ஓரளவிற்கு அதற்குரிய இயற்கை காட்சிகள் நம் கண் முன்னாலே ஓடுது இல்லையா? இந்த படத்தை பாருங்க,
சிறியதாக ஒரு ஓடை, அதில் தண்ணீர் ஓடி வருகிறது. இரண்டு புறமும் கரைகள், செடிகள். எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இந்த ஓடையைத்தான் இந்த பாடலில் வர்ணித்து பாடியிருக்கிறார் வாணிதாசன் அவர்கள். சொல்லும் பொருளும் தரப்பட்டிருக்கு. சில சொற்களுக்கு நமக்கு பொருள் புரியாது இல்லையா? அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இதனுடைய பொருளை பார்க்கலாம். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முழவு, இசைக்கருவி, நஞ்சை, நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை, குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சல், திருந்திய சொல். இப்போ இந்த பாட்டுல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த தண்ணி போகுது இல்லையா, அந்த ஓடையில நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்ளுது. அந்த ஓடையில சலசலன்னு ஒரு ஒலி எழுப்பியபடிதான் தண்ணீர் ஓடும். இப்படி ஒலி எழுப்புவதற்கு அதை எந்த பள்ளியில் படித்தது அப்படின்னு ஆசிரியர் கேக்குறார். நம்ம புத்தகத்தில் வர்ணித்து சொல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய அழகு பிரம்மாண்டமா இருக்கு. இதனுடைய அழகை எழுதுறதுக்கு யாரால முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு வர்ணனையும் எழுதுகிறார், ஆனாலும் அவருக்கு ஒரு திருப்தி வரல. இதனுடைய அழகை முழுமையாக யாரால எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாரு. நன்சை புன்சை நிலங்கள்லாம் தெரியும் இல்லையா? நன்சை நிலம்னா நல்ல நீர்வளத்தோட இருக்கக்கூடிய நிலம், படிச்சோம் இல்லையா நாம சொற்பொருள்ல. அதே மாதிரி புன்சைனா கொஞ்சம் தண்ணி இருந்தாலே அந்த நிலம் சமாளிச்சுக்கும். அந்த நிலங்களில் பயிர்கள் செழித்து வளர இந்த ஓடை நீர் பயன்படுகிறது. பயிர்கள் செழித்து வளர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? உணவு தானியம் கிடைக்கும் இல்லையா? அப்போ தானாக நாட்டின் வறுமை போகும். அதோடு மட்டுமா, ஓடையில் கொஞ்சி கொஞ்சி வரும் அலைகள் கரையை மோதுது. புற்களுக்கு இது இன்பத்தை தருகிறது. இதையெல்லாம் நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள் பார்த்தால் கண்டிப்பா வெட்கப்படுவாங்க. ஏன்னா இது, அதாவது எது, ஓடை இடையறாத ஓடிட்டு இருக்கு, அதாவது உழைத்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய உழைப்பை கொடையாகவும் நமக்கு தருகிறது. நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள் இதை பார்த்தால் நிஜமாகவே வெட்கப்படுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை ஒன்று, இன்னொன்று உழைக்காதவர்கள் அவர்கள். அப்போ இந்த ஓடையை பார்த்து வேக்கத்தானே செய்வாங்க, வெட்கப்படத்தானே செய்வாங்க. என்னடா நாம இப்படி இருக்குமே, இந்த ஓடை இடையறாது ஓடிக்கொண்டிருக்கிறதே, வறுமையை போக்குகிறதே அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அதைத்தான் ஆசிரியர் இப்படி சொல்கிறார். அதோடு கூட அந்த ஓடை ஓடும் போது அதை எழுப்புகிற சத்தம் எது மாதிரி இருக்குன்னா, வல்லைப்பாட்டுக்கு இசை சேர்த்தது போல் இருக்கு அப்படிங்கிறாரு. வல்லைப்பாட்டுன்னா என்ன? வல்லைப்பாட்டுன்னா கிராமத்தில் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. ஒரு உரல்ல நெல்ல போட்டுடுவாங்க, இரண்டு உலக்கைகளை இரண்டு பெண்கள் கையில் எடுத்துப்பாங்க. ஒருத்தர் உலக்கையை உரலுக்குள் விடும் போது இன்னொருவர் அவருடைய உலக்கையை வெளியே வைத்திருக்கணும். அவர் தூக்கிய பிற்பாடு இவர் உள்ளே செலுத்துவார். இப்படி மாறி மாறி நெல் குத்துவார்கள். அப்படி குத்தும் போது அவர்களுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்க வேண்டும், அதாவது சோர்வு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடப்படும் பாட்டுதான் வல்லைப்பாட்டு. அந்த வல்லைப்பாட்டுக்கு இசை சேர்ப்பது போல எது இருக்கிறது? இந்த ஓடை எழுப்பும் ஒலி. ஓடை எழுப்பும் ஒலியானது வல்லைப்பாட்டிற்கு இசை சேர்த்தது போல் இருக்கிறது என்று கூறுகிறார் வாணிதாசன். எவ்வளவு அழகான கற்பனை இல்ல? சரி வாங்க நாம கற்பவை கற்ற பின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? மலை, அருவி, ஓடை, மரங்கள், வயல்கள் ஆகியன இடம்பெறுமாறு ஓர் இயற்கை காட்சிகளை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்க. அடடா, உங்களுக்கு பிடித்த செயல்தான் இல்லையா? இந்த பயிற்சியை விருப்பத்தோடு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதோ இங்க புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிற படத்தையே கூட நீங்கள் வரையலாம். இதோடு கூட உங்கள் கற்பனையையும் சேர்த்து வரையுங்கள் பார்க்கலாம். அடுத்தது மதிப்பீடு. முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, பள்ளிக்கு சென்று கல்வி டேர் சிறப்பு. சரியான விடை, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இரண்டு, செஞ்சொல் மா
மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப உணவை மீட்டுவது டேஷ். சரியான விடை ஓடை. மூன்று, நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். சரியான விடை நன்மை கூட்டல் செய். அடுத்தது நான்கு, நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். சரியான விடை நீள் கூட்டல் உழைப்பு. ஐந்து, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். சரியான விடை சீருக்கேற்ப. ஆறு, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். சரியான விடை ஓடையாட. அடுத்தது குருவினா, இரண்டே இரண்டு கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு, பார்க்கலாமா? ஒன்று, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். விடை, ஓடை நீர் கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் சலசல என்று ஒலி எழுப்பியும் அலைகளால் கரையினை மோதியும் இடையறாது ஓடி நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு நீர்வளத்தை தந்து நாட்டின் வறுமையை போக்குவதாக வாணிதாசன் கூறுகிறார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார்? விடை, ஓடை எழுப்பும் ஒலி பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டிற்கு அமைக்கப்படும் இசைக்கு ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார். அடுத்தது சிறுவினா, ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவனையாவை? ஒரு மூன்று பயன்களை எழுதுவோமா? ஒன்று, நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. இரண்டு, நாட்டு மக்களுக்கு விளைச்சலை தந்து வறுமையை போக்குகிறது. மூன்று, நெஞ்சில் இரக்கமில்லாதவர்கள் வெட்கப்படுமாறு இடையறாது ஓடி தன் உழைப்பை மக்களுக்கு கொடையாக தருகிறது. அடுத்தது சிந்தனை வினா, வல்லைப்பாட்டு என்பது நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாடலாகும். இதுபோல் வேறு எந்தெந்த சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன? ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு ஒரு பாடல் இருக்கு மாணவர்களே, ஒரு சிலவற்றை பார்ப்போமா? ஒன்று, குழந்தையை உறங்க வைக்க பாடப்படும் பாட்டு தாலாட்டு பாடலாகும். இரண்டு, ஏற்றம் இறைக்கும் போது பாடப்படுவது ஏற்ற பாடலாகும். மூன்று, இறந்தவர்களின் வீடுகளில் பாடப்படுவது ஒப்பாரி பாடலாகும். நான்கு, பெண்கள் சேர்ந்து மகிழ்ச்சியோடு ஆடி பாடுவது கும்மி பாட்டு ஆகும். ஐந்து, தொழிற்பணிகளில் ஈடுபடும் போது களைப்பு தெரியாமல் இருக்க பாடப்படும் பாடல் தொழிற்பாடல்கள் ஆகும். ஆறு, நாற்று நடும் போது பாடப்படுவது நடவு பாடலாகும். ஏழு, சடுகுடு விளையாடும் போது பாடப்படும் பாடல் சடுகுடு பாடலாகும். எட்டு, கேள்வியும் கேட்டு பதிலும் கூறுவது போல் அமைந்த பாடல் வினாவிடை பாடலாகும். ஒன்பது, மக்கள் தாங்கள் வணங்கும் தெய்வத்தின் முன்பு பாடும் பாடல் பக்தி பாடலாகும். பத்து, மக்களிடம் சமுதாய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த பாடப்படும் பாடல் வில்லு பாடலாகும். மாணவர்களே, இன்று நாம் கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதிய ஓடை என்ற பாடலை பாடினோம், படித்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பாபாய்.